ஃபஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கை வச்சே பிசைஞ்சு வச்சிடலாம். அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் அதுக்கு கூடவே கொஞ்சமாக பெப்பர், மிளகு அண்டு கொஞ்சம் சீரகம். வழக்கமாக இது வந்து ரோஸ்ட் பண்ணணும்னு கிடையாது, பட் இதை நான் முழு மல்லி சேர்க்குறனால இதை நான் ரோஸ்ட் பண்ணுறேன். இல்லைன்னா மிளகு சீரகம் மட்டும் சேர்க்குறதா இருந்தால் இதை நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்பைசஸோட வாசம் வரும்போது நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணலாம். ஒரு தம் சைஸ் இஞ்சியும் சேர்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம பவுடர் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ரசம் பண்ணுறதுக்கு ஒரு பேன் சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம எண்ணெய் சேர்க்குறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் சேர்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வெந்தயம் சேர்க்குறேன். வெந்தயம் சேர்த்து ஒரு ரசம் வச்சா நல்ல வாசமாக இருக்கும். ஆனால் வெந்தயம் அளவாக சேர்க்கணும். கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கசப்பான டேஸ்ட்டு வந்து ரசத்தில் தெரியும். ஸோ அதனால் பார்த்து சேர்க்கணும். அதுக்கு கூடவே வத்தல் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பூண்டு, இந்த மாதிரி க்ரஷ்டு கார்லிக்காக சேர்க்குறோம். அப்புறம் கறிவேப்பிலை. அப்புறம் பெருங்காய பொடியும் சேர்க்குறேன். அப்புறம் நம்ம இப்போ பவுடர் பண்ணி வச்சோம்ல ரசப்பொடி, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ண அந்த ரசப்பொடியும் சேர்த்துடலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா சாட்டே பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாம் சாட்டே பண்ண அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு நல்லா பிழிஞ்சு வச்சுருந்தோம்ல தக்காளி, அதை சேர்க்க போகிறோம். அதுவும் சேர்த்தாச்சு. அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த தக்காளி நல்லாவே வேகணும். ஸோ இது நல்லா வேகட்டும். உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிண்டிடலாம். அது நல்லா வேகட்டும். இப்போ இந்த மசாலா அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஊற வச்சுருந்தோம்ல புளி, அதோட தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்க்கலாம். ரசத்துக்கு சேர்க்க வேண்டிய எல்லாமே சேர்த்தாச்சு. இனி இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை மட்டும் தூவிட்டு இந்த ரசத்தை நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்மளோட ரசம் நல்லாவே கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு.